வார ராசி பலன். சிம்மம். வாரம் முழுவதும் ராசிநாதன் சூரியன் தனக்கு வலிமையான குருவின் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களின் யோக வாரமாக இருக்கும். வார இறுதி நாட்களில் சந்திரன் சுபவலு பெறுவதால் நீண்ட காலமாக செய்ய நினைத்திருக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கால திட்டங்களை செயல்படுத்த இது நல்ல நேரம். இதுவரை நிறைவேறாமல் சாக்குப்போக்கு காட்டிக்கொண்டிருக்கும் அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் மனம் போல நிறைவேறும். யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு லட்சியத்தை அடைவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கும். தேவைக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். கிரெடிட் கார்டு இருக்கிறது என்று தேவையில்லாததை வாங்கிவிட்டு சிக்கலில் மாட்டாதீர்கள். வார இறுதியில் கடன் கலக்கம் உண்டு. தொழில் விஷயங்களில் சரிவை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தொழில் முன்னேற்றம் பெறுவதை காண்பீர்கள். இதுவரை எதிர்ப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்தவர்கள் இனிமேல் உங்களுக்கு சாதகமான சூழல் அமைவதையும் பார்க்க முடியும். வார ராசி பலன். ரிஷபம். ரிஷபத்திற்கு இந்த வாரம் கெடுதல்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை. பிறந்த நேர ஜாதகப்படி சாதகமற்ற பலன்கள் சிலருக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் கோட்சார அமைப்பில் நன்மையான அமைப்பு இருப்பதால் இது நல்லவைகள் நடக்கும் வாரம்தான். உங்களில் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பண விஷயங்களில் நெருக்கடியான நிலைகள் உண்டு. அதே நேரம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருப்பதால் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்படாது. குடும்பாதிபதி புதன் சனியுடன் இணைந்து பலவீனமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறிது பின்னடைவுகள் இருந்தாலும் வார இறுதியில் நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேற்றுமைகளுக்கு விட்டு கொடுத்து போவது நல்லது. 14ஆம் தேதி மதியம் 11:14 முதல் 17ஆம் தேதி அதிகாலை 2:07 வரை சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சந்திரன் 8 இருக்கும் நாட்களில் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் இந்த நாட்களில் எவரிடமும் வாக்குவாதத்தை தவிருங்கள். வார ராசி பலன். மிதுனம். எதிர்பார்த்த பணவரவுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் தரும் என்பதால் மிதுனத்திற்கு சிக்கல் எதுவும் இல்லாத வாரம் இது. உங்களில் சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவைகள் இப்போது உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் நல்லவைகள் இருக்கும். மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்பதால் யாருக்கும் எதுவும் தருவதாக ப்ராமிஸ் செய்ய வேண்டாம். ஆன்மீகம் சம்பந்தமான பிரயாணங்கள் செய்வீர்கள். புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு ஞானிகள் தரிசனம் கிடைக்கலாம். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து உதவிகள் இருக்கும். தனியார் துறை ஊழியர்கள் நன்மைகளை பெறுவார்கள். குறிப்பாக அரசு துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிலுவையில் நிற்கும். பாக்கி தொகை கைக்கு கிடைத்தல் போன்றவைகள் நடக்கும். விவசாயிகள் மக்கள் பிரதிநிதிகள் மாணவர்கள் போன்றவருக்கும் நல்ல பலன்கள் உண்டு. வார ராசி பலன். கடகம். அடுத்தவருக்கு உதவி செய்து நீங்கள் நல்ல பெயர் எடுக்கும் வாரமாக இது இருக்கும். பிறருக்கு உதவிகள் செய்து அதன் மூலம் சந்தோஷம் அடைவீர்கள். பெண்கள் வழியில் செலவுகள் இருக்கும். என்ன செலவு வந்தாலும் வருமானம் கண்டிப்பாக குறையாது. பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்திருந்த அளவுக்கு நல்ல செய்தியும் உண்டு. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட லாபங்கள் இருக்கும். வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் நடக்கலாம். அடுத்தவரின் தயவு மற்றும் ஆலோசனை இல்லாமல் உங்களின் சொந்த அனுபவத்தில் முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் சிக்கல்களையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் வியாபாரம் சூடுபிடிக்கும். போட்டியாளர்கள் ஒழிவார்கள். புதிய கிளைகள் ஆரம்பிப்பீர்கள். சிலருக்கு புதிய வாகனம் அமையும். நடுத்தர வயதை தாண்டியவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை வைப்பது நல்லது. சிறிய விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாம்.
வார ராசி பலன். சிம்மம். வாரம் முழுவதும் ராசிநாதன் சூரியன் தனக்கு வலிமையான குருவின் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களின் யோகா வாரமாக இருக்கும். வார இறுதி நாட்களில் சந்திரன் சுபவலு பெறுவதால் நீண்ட காலமாக செய்ய நினைத்திருக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கால திட்டங்களை செயல்படுத்த இது நல்ல நேரம். இதுவரை நிறைவேறாமல் சாக்குப்போக்கு காட்டிக்கொண்டிருக்கும் அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் மனம் போல நிறைவேறும். யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு லட்சியத்தை அடைவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கும். தேவைக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். கிரெடிட் கார்டு இருக்கிறது என்று தேவையில்லாததை வாங்கிவிட்டு சிக்கலில் மாட்டாதீர்கள். வார இறுதியில் கடன் கலக்கம் உண்டு. தொழில் விஷயங்களில் சரிவை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் தொழில் முன்னேற்றம் பெறுவதை காண்பீர்கள். இதுவரை எதிர்ப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்தவர்கள் இனிமேல் உங்களுக்கு சாதகமான சூழல் அமைவதையும் பார்க்க முடியும். வார ராசி பலன். கன்னி. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் கன்னிக்கு இது கெடுபலன்கள் எதுவும் இல்லாத வாரமாக இருக்கும். அதே நேரத்தில் ராசிக்கு சனியின் பார்வையால் தேவையற்ற மனக்கலக்கங்களும் இருக்கும். குரு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏதேனும் தவறாக நடந்து விடுமோ என்று கடைசி நிமிடம் வரை குழப்பத்தில் வைத்திருந்தே நல்லவை நடக்கும். சனியும் நான்கில் இருப்பதால் உங்கள் எதிரிகள் கை ஓங்குவது போல தெரிந்தாலும் இறுதியில் வெற்றி என்பது உங்கள் வசம்தான். அலுவலகத்தில் பெண்களின் கீழ் வேலை பார்ப்பவர்கள் இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை பிறரை சார்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இனி சுயமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். குரு பகவான் வலுப்பெற்று இருப்பதால் சிலருக்கு அனைத்திலும் மாறுதல்கள் இருக்கும். வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவைகள் இருக்கலாம். வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்பி வரும். கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும். வார ராசி பலன். துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல வாரம்தான். கெடுபலன்கள் எதுவும் சொல்வதற்கு இல்லை. சனி பெயர்ச்சிக்கு பிறகு இனி உங்களுக்கு அனைத்திலும் நல்ல பலன்களே நடக்கும். கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தந்தை வழியில் நல்ல சம்பவங்கள் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கள் விலகும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் இனிமேல் நல்லபடியாக கிடைக்கும். பணியில் இருப்போருக்கு இருந்து வரும் சிக்கல்கள் தீரத் தொடங்கும். தொழில் இடங்களில் அந்நிய மத இன மொழி நண்பர்களால் உதவிகளும் சந்தோஷங்களும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்னோன்யத்துடன் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் விலகும். ஒரு சிலர் தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அடிப்படை அறிமுகமான நபர்களை சந்திப்பீர்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். வெகு சிலருக்கு திருத்தலங்களுக்கும் செல்லும் பாக்கியம் கிடைக்கும். வார ராசி பலன். விருச்சகம். இன்னும் சில வாரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சுபத்துவம் பெற்றிருப்பார் என்பதாலும் அதனை அடுத்து ராசியிலேயே அமர்ந்து நல்ல பலன்களை தருவார் என்பதாலும் விருச்சக ராசிக்கு தீமைகள் எதுவும் நடக்காத நல்ல வாரம் இது. சனியின் கெடுபலன்கள் எதுவும் இனிமேல் உங்களுக்கு நடக்காது. எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இதுவரை நடந்த பின்னடைவான விஷயங்களை பெரிதாக எண்ணாமல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மட்டும் மனதில் நிறுத்தி இனிமேல் முன்னேற்ற பாதையில் நடைபோடுவீர்கள். சிலருக்கு வீடு வாங்குவது விஷயமாக லோன் வாங்க வேண்டியிருக்கும். வேலை இடங்களில் சிரித்து பேசி உங்களை கவிழ்க்க பார்க்கும் எதிரிகள் உருவாவார்கள். கவனமாக இருங்கள். பெண்கள் விஷயத்தில் செலவுகளும் மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சிகளும் நடக்கும் என்பதோடு இவற்றிற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நல விஷயங்களில் அக்கறை தேவை. சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது.
வார ராசி பலன் தனுசு. தனுசுக்கு இந்த வாரம் வீண் செலவுகளும் விரயங்களும் உள்ள வாரமாக இருக்கும். தேவையற்றவைகளில் பண இழப்பு இருக்கும் என்பதால் ஒன்றுக்கு நான்கு முறை சிந்தித்து செலவு செய்வதும் கிரெடிட் கார்டை தொடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். இரும்பு, பெட்ரோல், பிளாஸ்டிக், வேஸ்ட் பேப்பர் போன்றவைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது நல்ல வாரம். சிலருக்கு திடீர் பணவளவு கிடைக்கும். வெகு நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடிந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும். அரசு, தனியார் துறை ஊழியர்கள், மேலதிகாரிகளின் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது. சட்டத்தை மீறி யாருக்கும் சலுகைகள் காட்டாதீர்கள். சாஃப்ட்வேர் போன்ற நுணுக்கமான துறைகளில் இருப்பவர்கள் நிதானமுடனும் இருப்பது நல்லது. சிலருக்கு பெற்றோர் விஷயத்தில் மனக்கஷ்டங்கள் இருக்கலாம். எந்த ஒரு தாய் தகப்பனும் தான் பெற்ற குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்களே தவிர கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் பெற்றோர்களின் அருமை புரியும். வார ராசி பலன் மகரம். இந்த வாரம் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்ற பழமொழி இப்போது மகர ராசிக்காரர்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கும் வேலையில் பிரச்சனைகள் சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அலுவலகத்தில் வீண் பேச்சுகளை தவிருங்கள், அவற்றால் விரோதங்கள் வரலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கவோ அல்லது அடுத்தவருக்கு ஜாமீன் போட்டு அதனால் வரும் தொல்லைகளையோ அனுபவிக்க வேண்டி இருக்கும். எவரையும் நம்பி மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச வேண்டாம். வியாபாரிகளுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசு, தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலைப்பழு இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் இருக்காது. வார ராசி பலன் கும்பம். செவ்வாயும் குரு பகவானும் ஒன்பதில் பலமாக இருப்பதால் இந்த வாரம் குருவின் மஞ்சள் நிறத்தையும் செவ்வாயின் சிகப்பு நிறத்தையும் தொழில்களாக கொண்டவர்களில் சுபிச்சவாரமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் என்பதால் கும்பராசிக்காரர்களின் யோக வரம் இது. அடுத்தவர்களால் மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு அடிபணிவார்கள். வருமானம் நன்றாக இருக்கும். அடுத்தவரிடம் போய் நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. தர்ம கர்மாதிபதியான நன்மை செய்யும் அமைப்பில் இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் வெற்றிகளை காணும் வாரம் இது. வாழ்க்கை துணையால் லாபம் உண்டு. இளைய பருவத்தினர் சிலருக்கு காதல் அனுபவங்கள் ஏற்படும். 7/13 முதல் 9 தேதி மதியம் 2:20 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். இந்த நாட்களில் அறிமுகமாகும் நபர்கள் பின் நாட்களில் தொந்தரவுகளை கொடுப்பார்கள் என்பதால் எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும். வார ராசி பலன் மீனம். 8 இருக்கும் குருவும் செவ்வாயும் மீனராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையை லேசாக அசைத்து பார்க்கும் சம்பவங்களை நடத்தி வைப்பார்கள். என்றாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனையால் குறைகள் எதுவும் சொல்ல முடியாத வாரம் இது. வாழ்க்கை துணை விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்கள். வீண் ஈகோவை தவிர்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கலாம். தனியார் துறையினருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நிலுவையில் நிற்கும் பாக்கி தொகை கைக்கு கிடைத்தால் போன்றவைகள் நடக்கும். கலைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் போன்ற துறையினருக்கு இந்த வாரம் நல்ல வாரம் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இழுத்து கொண்டிருந்த விவகாரங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும். 11 தேதி மதியம் 2:20 முதல் 12 தேதி அதிகாலை 12:47 வரை சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம். மனம் ஒரு நிலையில் இல்லாது அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள்.